Sorry, it's DJ. Hi friends, welcome to Chillout Videos. இன்றைக்கி நம்ம பேப்பர் ஸ்டாப் பிஸ்னஸ் பிளான் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்க வியாபாரிகள்லாம் வந்து மோஸ்ட்டாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் கப் இந்த மாதிரி. அதனால் பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக பிளாஸ்டிக் இது ப்ரௌன் கவர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிளாஸ்டிக் கப்புக்கு பதிலாக பாக்கு மட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிளாஸ்டிக் பிளேட்டுக்கு பதிலாக பாக்கு மட்டை பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கு பதிலாக இந்த பேப்பர் ஸ்ட்ரா, அதாவது உட்டன் பேப்பர் ஸ்ட்ரா வந்து இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு புதுசாக வந்த ஒரு பிஸ்னஸ். இது நல்லா உங்களுக்கு ரீச் இருக்கும் இந்த பிஸ்னஸில். இப்போ இந்த பேப்பர் பிஸ்னஸ் பற்றின, பேப்பர் ஸ்ட்ரா பிஸ்னஸ் பற்றின ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கும். அது ரேண்டமாக நான் வந்து சொல்கிறேன். வாட் டூ பேப்பர் ஸ்ட்ரா லுக் லைக், பேப்பர் ஸ்ட்ரா வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பேப்பர் ஸ்ட்ரா வந்து டூ டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து அன்டைடு அண்ட் பிரிண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூ டைப்ஸ் ஆஃப் பேப்பர் ஸ்ட்ரா தான் இருக்குது. அடுத்து வந்து ஹவு லாங் டு பேப்பர் ஸ்ட்ரா டேக் டு டீகம்போஸ், அதாவது இது வந்து மண்ணில் மக்கி போகிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். இதே நம்ம வந்து பேப்பரில் செய்கிறதுனால 2-4 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு மக்கிடும். தேர்டு வந்து வாட் ஆர் பேப்பர் ஸ்ட்ரா மேட் ஆஃப், இந்த பேப்பர் ஸ்ட்ரா வந்து எதில் தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலரில் இருக்க பேப்பர் ஸ்ட்ராவெல்லாம் உடன் பல்ப், அதாவது மரத்துவல்கள்னால வந்து செய்யறாங்க. அதே சமயம் உங்களுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி பேப்பர் ஸ்ட்ரா, கலர் கலர் பேப்பர் ஸ்ட்ராவெலாம் வந்து கிராஃப்ட் பேப்பர், அதில் தான் இந்த பேப்பர் ஸ்ட்ராவெல்லாம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வை ஆர் பேப்பர் ஸ்ட்ராஸ் பெட்டர் ஃபார் த என்வரான்மெண்ட், இந்த பேப்பர் ஸ்ட்ரா வந்து எதனால் என்வரான்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் யூஸ் பேப்பர் ஸ்ட்ரா இந்த இது பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வந்து அது மண்ணில் மக்கி போகிறதுக்கு 200 வருஷம் ஆகும். அதே இந்த பேப்பர் ஸ்ட்ரானால 2-4 வாரத்துக்குள்ளே மண்ணில் மக்கி போயிடும். நம்ம எங்கேயாச்சும் தூக்கி வீசினாலும் கூட மண்ணில் ஈஸியாக மக்கி போயிடும். அதனால் நம்ம வாழும் சூழ்நிலைக்கு இது எந்த விதத்துலேயும் ஆபத்தாக இருக்காது. அதனால் பிளாஸ்டிக் ஸ்ட்ராவோட பேப்பர் ஸ்ட்ரா தான் பெட்டர். லாஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஹவு லாங் டு பேப்பர் ஸ்ட்ரா லாஸ்ட் இன் அ ட்ரிங்க், அதாவது ஒரு பேப்பர் ஸ்ட்ரா வந்து நம்ம ட்ரிங்க்குள்ளே போட்டு குடிக்க ஆரம்பித்தோன்னா எத்தனை நேரம் அது வந்து ஈரத்தன்மை இல்லாமல் அது எத்தனை நேரம் இருக்கும் அந்த ட்ரிங்க்குள்ளே அப்படின்னு. அது வந்து பேப்பரோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது. நம்ம உடன் பல்ப்ஸ்லாம் போட்டோம்னா ஒரு 15-லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் இருக்கும். அதே நம்ம வந்து கிராஃப்ட் பேப்பரில் நம்ம செஞ்சு ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 6-8 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதில் வந்து நிலச்சி நிற்கும். அது நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர், வேக்ஸு, க்ளூவை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து ஒரு 9 லேக்ஸ் வரும் காஸ்ட்டு. அதுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ரா மெட்டீரியல்ஸ் வந்து 2 லேக்ஸ், அப்புறம் கம்பெனி செட்டப்ஸ்க்கு செட் பண்ணுறதுக்கு ஒரு 3 லேக், அப்புறம் பேக்கிங் ஐட்டம், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 3 லேக், அப்புறம் கேஷ் இன் ஹேண்ட் வந்து ஒரு 3 லேக். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 லேக்ஸ் வருது. இப்போ நம்ம ஃபைனலாக மந்த்லி இன்கம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பேப்பர் ஸ்ட்ராவோட தயாரிப்பு விலை வந்து 30 பைசா, அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விற்கிற விலை வந்து 80 பைசா. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தில் வந்து 1000 ஸ்ட்ரா வரைக்கும் அந்த மிஷினில் வந்து நம்ம தயாரிக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு 1000 அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், 8000 ஸ்ட்ரா வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 8000 அப்படின்னா ஒரு மாதம் 30 நாளைக்கு 240,000 ஸ்ட்ரா வரைக்கும் நம்ம வந்து தயாரிக்கலாம். ஒரு ஸ்ட்ராக்கு வந்து 50 பைசா லாபம் அப்படின்னா 240,000 ஸ்ட்ராக்கு வந்து 120,000 ரூபா மந்த்லி ப்ராஃபிட் நமக்கு இருக்கும். இது நீங்கள் வந்து லோக்கல்லி சேல்ஸ் பண்ணலாம்,
இல்லை அதர் ஸ்டேட்டில் கூட நீங்கள் சேல் பண்ணலாம், இதுக்கு டிமாண்ட் இருக்குது. இதனால் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நான் இந்த பேப்பர் ஸ்டாப் பற்றின கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில் அவுட் வீடியோஸ்.